அண்ட் ஓகே அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாக் அவுட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் லாக் அவுட்டை நான் செய்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஃபைலுக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு என்னுடைய சர்வர் பிஹேவியரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி யூஸர் ஆத்தன்டிகேஷன் இல்லை வந்து லாக் அவுட் யூஸர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனா உங்களுக்கு இந்த லாக் அவுட் யூஸர் டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் லாக் அவுட் பண்ணிட்ட பிறகு எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். லாக் அவுட் பண்ணிட்ட பிறகு என்னோடய லாகின் பேஜுக்கு போகணும்னு நான் அப்படி சொல்லிடுறேன். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. சிம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்ற ஒரு ஏரியா இப்போ இங்கே கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் ஃபைல் சேவ். அண்ட் இப்போ நான் என்னுடைய இதை ஃபயர்ஃபாக்ஸில் வியூ பண்ணுறேன். இந்த லா பேஜ் ஒன் பேஜுக்கு போகிறேன். அட்மின் சாரி அட்மின் அட்மின் சப்மிட். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாகின் ஆகிட்டேன். எனக்கு லாக் அவுட் காமிக்குது. பேஜ் ஒன் பேஜ் டூ பேஜ் த்ரீ எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாதனால திரும்பி ஹோமுக்கு வரேன். இங்கே லாக் அவுட் இருக்குது. நான் இப்போ லாக் அவுட்டை திரும்பி கிளிக் பண்ணுறேன். எனக்கு திரும்பி லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஐ மீன் லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய பேஜ் டூ ஆக்சஸ் பண்ணுறேன், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம லாக் அவுட்டை வந்து ஈஸியாக ட்ரீம் யூஸ் பண்ணி ஒரு 10 செகண்டில் செஞ்சிட்டோம்.